மணிமங்கலம் தர்மகர் இவரு பெரிய பண்ணி. ஐயோ பெரிய பண்ணி இல்ல, பெரிய பண்ணை. சாரி, பெரிய பண்ணி. நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷனுக்கு இடம் உள்ளதா எப்படி? இவங்க சப்போர்ட்ல தான் நாம அந்த கோயில்ல கொள்ளடிக்க போறோம். கிராமத்து கோவில்ல அவ்வளவு காட்டிலான நகைகளா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊர் கோயில்ல இருக்கிற விலை வசந்த நகை மாதிரி வேற எந்த ஊர் கோயில் கிடையாதான். அந்த ஜுவல்ஸோட வேல்யூ 2 crores, 2 crores, மை டார்லிங். 2 கோடியா? அதெல்லாம் பாண்டியன் காலத்து நகைங்க, எல்லாம் அசல் வைரம். பாஸ், பர்மிஷன் கொடுங்க, ஆபரேஷனே முடிச்சிடுறோம். பட் ஒன் சொல்லுவீங்களா? அது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு. ஏன், என்னவே? எல்லா நகைகளும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில வரும். திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சிடணும். நான் நடத்தின ஆபரேஷன் ஃபெயில் ஆனதே இல்ல. ஸ்வீட்டி காளி. எஸ் மேடம். மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர் இந்த கவர்ல இருக்கு. இன்னைக்கே நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற. அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க. அவங்களை தெரிஞ்சிட்ட மாதிரி நீ கிட்டிக்கவே கூடாது. ஓகே? மணிமங்கலம் கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு மேம். அது ஒரு தெரியும். அந்த வழியா போய்
சேர்மன் மரத்துல ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன் யாரு? நான் யாரா இருந்த உனக்கு என்ன? ஜீப் போறது கண்ணுக்கு தெரியல. இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போறேன். ஏ தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு வர்றேன். ஜானி இஸ் அ கண்ட்ரி ப்ரோ, டோன்ட் டாக் வித் ஹிம், லெட்ஸ் மூவ். டப்பா வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனா? தமிழுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையர் வந்தா தமிழே வை. என்ன சொன்ன? காட்ல போறவன் என்ன பாஸ்டர்ன் சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அது கரெக்டா என்ன? எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. எதுவும் ஆள வரட்ட வார்த்தை தாண்டா வார்த்தை இப்படி ஓடுறாரு. ஆமாங்க, இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நேரம் கேட்டு பாத்துருவோம். மீனாட்சி வாங்கல, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு எண்ணெய் கொண்டதுதான் முக்கியமா? கண்ணு, காலையில ஏண்டி குடிக்கிறேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போறேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. இந்த ராத்திரில என் கண்ணு மட்டும் குறைச்சிருவேன். மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாருவோ. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஏமா, தங்கச்சி தெரிஞ்சு உன்ன சும்மா விட மாட்டான். வாய முடிக்கோ. என்ன வாய முடிச்சீங்க? அடுத்த தடவை பயிருங்க, ஒருத்தர் கொடுத்த அந்த வார்த்தை சொல்லி அழிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயம் என்கிட்ட வந்துச்சு, வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயம் பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன். அந்த வார்த்தை சொன்னவன் நாக்கு அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தை அது? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா நானும் கேள்விப்பட்டேன், இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. சாரி சார், மறுபடியும் இங்கிலீஷ்ல வையா. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிட்டு போங்க. போப்பா. ஏ, இங்கவா. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். எதுக்காக வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோங்க. ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவா, விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்களை பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே, எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியாரை பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு கெட்ட பேரு, நீ நாத்திகான்னு. விட்டுடு போட்டும் பொழைச்சு போ. நீ போடா, போடா, போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா? எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போக போக. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்ல? வெளியே தெரியக்கூடாது. ரொம்ப நடிச்சு காத்து குடுத்துட போற இருக்கேன். தவிச்சு கண்ணையா. என்ன ஐயா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கடியா. ஆமா.
ஏன் பாபா பேச மாட்டேங்கிறே? ஓ, பஞ்சாயத்து போனத்துல அண்ணன் சண்டை சேச்சல் போட்டு வந்திருப்பானு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சி பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? ஏ, சமாதானம் சமாதானம். அந்த பயிர்வளை ராமர் அணில் முதல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயிர்வ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுவோ. என்ன பாப்பா பேசாம இருக்க, நான் சொல்றது நம்பலையா? உண்மையா சொன்னா நம்பலாம். உண்மையா தப்பாப்பா சொல்றேன். சண்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டேவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்க உதச்சு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன், நீ நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னையா, நாம அவங்களை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது, நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. படுவா கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்கால. கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்த குடும்பத்துல கலாமா உண்டா? அவங்களே அடிக்க போறீங்க பேச்ச கேட்காத. என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்கறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. திச்சி, கெட்ட பேச்சதான் பேசலாம். இவ்வளவு வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே. இத ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊர வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா ஏறாது, நீயாச்சு சொல்லுவே. இருபது நாளைக்கு அடிச்சு உன பட்டை களை போற. அதுக்குத்தானே என்ன காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்கமாட்டேன். என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட ஒம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? ரவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மாமே அஞ்சு பேரை சமாளிச்சிருக்காரு. அஞ்சு ஆம்பளைங்கள சும்மா சொல்லக்கூடாது. என் மாம மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ? பாம்பே பாட்டி வந்தாச்சு, அவங்கள நீ பாத்துக்க. அப்ப நீங்க திருவிழா நேரம், ஆபீஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க, நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க, அப்புறமா வந்து சந்திக்கிறேன். சரி.
கண்டாலே விலகும் வினை விலகும் அடி அம்மா உன் பேர் சொன்னாலே முத்துமணி புல்லாக்குத்தான் உன்னால் ஜொலிக்க பட்டுக்கல்ல முக்குத்திதான் கண்ணம் படிக்க கோயில் நிலைமை எப்படி இருக்கு? என்ன சொல்றது, கோவில் மூலஸ்தானத்தை பூட்டி சீல் வச்சுட்டானுங்க. கோவிலை சுத்தி போலீஸ் பந்தோஸ்த் பலமா இருக்கு. ஜனங்களும் விழிப்போடு தான் இருக்காங்க. அதனால துணிச்சலான முறையில தான் ஆபரேஷனே நடத்தணும், வேற வழியே இல்ல. எவனாவது வந்தா கட்டையில அடிப்பட்டா கட்டையில போறவனே சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். முட்டாதனமா ஐடியா கொடுத்து நீ மாட்டிக்கிட்டு நாங்களும் மாட்டிக்கிறத பஞ்சாயத்துல மாட்டணும். கவலைப்படாதீங்க நஞ்சப்பா, ஒரு உயிருக்கு கூட சேவை ஏற்படாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷனை நான் நடத்துறேன். எப்படி? பொழுது விடியட்டும். கலெக்டர் ஐயா, பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க இன்ஸ்பெக்டர். வீலெல்லாம் செக் பண்ணுங்க. வேலை ஓவர் போலீங்க. ஓவர் பெட்டி எடுங்கடா. அசஞ்சேனா ஷூட் பண்ணிடுங்க. சொத்துக்கு இனி எந்த விதமான ஆபத்தும் இல்ல.
பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து நின்னவன் உங்களை இப்படி தாக்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நாலு கெட்ட வார்த்தையில திட்டு வந்தா திட்டிடுங்க, ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க, என்ன நம்புங்க. யோ, நம்ம ஒரே கூட்டணி தானே, சப்போர்ட் பண்ணியா? ரஞ்சித்து நஞ்சப்ப ரொம்ப நல்லவன், அவனை நம்பு, நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். என்ன தர்மகர்த்தா, ரொம்ப அர்ஜென்டா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? நஞ்சப்பா, அந்த பாம்பே காரண நம்ம ரெண்டு பேரை தவிர உன் மாப்பிள்ள ஒருத்தனுக்கு தான் அடையாளம் தெரியும். அதனால உடனடியா அவனை நாடு கடத்தணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாமா கிட்ட வைக்கிற வத்தியில பய வண்டி ஏறிட மாட்டான். ஒரு பொண்ணுக்கு மனசும் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா? போய் என் புக்கு இந்த பக்கம். ஆமா, இப்ப எல்லாரையும் கவர்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் பெரிய பங்களோட ஒரே பிள்ளை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. விவசாய மேல் படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவர் அங்க கூப்பு கரத்தை கத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையே சொல்லிடுவே போல இருக்கு. இல்லடி, எங்க தம்பி, நாய்தான் குடைக்குது, ஒரு தெரியுமா நானா? ஐயோ, கண்ணாடி போடுறதுக்குள்ளயும் ஆளே போயிட்டான். சரி, அதை விடுங்க தம்பி, அடுத்தாப்புல அந்த பொண்ணை காமிங்க, நடக்கிற கதையை பாங்க. தம்பி, இப்ப புதுசா ஒரு கதை உருவாயிருக்குது, கவனிங்க. புதுக்கதையா? ஆமா. யார் எழுதுற? உங்க மாமா. மாமாவா? வேற யாரு? தம்பி, நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா போலிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க. மாமா, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா நாலு தென்னை மரத்தை வளர்த்துக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்திரா பௌர்ணமி வரைக்கும் பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க, அவன் உருப்பிட மாட்டான். அங்க பாரு, நம்ம மணிமார மாதிரி இல்ல தம்பி? இப்படி உச்சி வையல்ல கலப்பைய புடிச்சு விழுதா அப்பா பாட்டா என்ன நினைப்பாரு? பெருமைப்படுவார். என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கணும்னு இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேகமாக வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம் அம்மா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான் பாருக்கு, அதையும் விழுந்துட்டு வந்துடுறேன். அப்ப மீதி நீங்க விழுந்துட்டு வரேன் சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உழைக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். குறைய கொண்டா? ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல மாமா. மாப்பிள மாமா,
நான் நூறடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. வாங்கிடுச்சே மாமா, நல்ல ஆழமா விழுங்க. நீங்க போங்க, அவர் விழுந்துருவார். டேய், உன்னை சின்ன பையன் பார்த்தா விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்க. உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கு. அம்மா, அம்மா. பாப்பா மணி, உங்க அப்பா கோபமா இருந்தாரு, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன்? நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சிட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல்நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. அப்புறம் அப்புறம் என்னமா, நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமன வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா, ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. மருந்த சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு எழுந்திரிக்காம பேசாம படுத்துக்க. எங்க இருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா? எங்க இருந்தோ வந்த அனாத என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே? நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா? சமையல் சமையலை பத்தி கவனப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி, தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் எல்லாம் பெருசா இப்படி ரொம்ப பீச்சுக்கிறாள். அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்பு தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா இதுகிட்டு வெட்டா சமையலை பத்தி ஆனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி, இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே அம்மா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, ஓ மாமா சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவாடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைனா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா. ஐயோ சாம்பார்ல மிளகா பொடியை நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது? கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தகச்சுக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் பாரு பாண்டியா. முக்காவாசி நான் செஞ்சிட்டேன், முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா? கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. அம்மா, அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன் அண்ணே. சாப்பாடு ரெடியா இருக்கே, நான் சாப்பிட போறேன். வாங்க, இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்க, என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு, என்ன சமையலே மாறி இருக்கு. யாரு செஞ்ச வேலை இது? வேற யாரு, கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு
ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணு காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷன் அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சே விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே. ஐயோ வேண்டாமா. ஏன் என் கண்ணையும் காவேரியா ஓட பயப்படுறீங்களா? அது ஓடுங்க. உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா, நான் தெரியாம கேக்குறேன், உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணன், இனிமேல உங்களை கட்டிக்குவார்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி கைவிட்டாலும் சரி எனக்கு புருஷ அதுதான். ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேச்சிங்க கூட எடுத்தாச்சுடி மனசால. இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லுச்சு. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன் எனக்கு பிடிக்கல? ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்களை பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு, இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான்னு நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல, ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு என்ன சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல, கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு, அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன், அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையை சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சு கூடயே அவதான் இருக்கா. ஒண்ணு சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போக மாட்டா. உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ வருஷம் வருஷம் இது மட்டும் விளையுது. அரசா உற்பத்தி பண்ண சொன்னது இதே இல்ல. அத சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன்.
போப்பா இந்த வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டேன், உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சொகுத்த காண்ற பாரு, அவ தாண்டி பொண்ணு. யூ கிரேட். இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்ட அது மனசு படி கொடுத்துட்டு அப்ப அவசப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா பாப்பமா. யாரு நீங்களா? யாருன்னு தெரியுதுங்க. ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? என்ன நின்னுட்டே பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ண கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணுகிட்டீங்க? நான் வாங்கட்டவா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ண கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா தம்பி உள்ள வாங்களே. ஆமா பொண்ணுங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம், பெத்தவனும் சரியில்லை, பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமக திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. பாப்பா பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. நீங்க இல்லங்க. இல்ல நீங்க. அங்கே இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, நீங்க யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். காணாத காத்தாடி போலாடுது. வாங்க. பம்பாய்கார் கூப்பிட்டாராமே? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம கொள்ளையடிக்க போட்ட திட்டம் சட்டசபை வரைக்கும் பேச்சு வந்துருச்சாமே. தெரியும். அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கும். அதுவும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமாமாமா. அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்ன ஷூட் பண்ணிடாதீங்க, என்ன ஷூட் பண்ணிடாதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். அம்மன் சிலைக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்க, 20 வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க, இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பாதை எங்க முடியுது? அது சம்பந்தப்பட்ட ஓலச்சோடிகளை கரையை அரிச்சிருச்சு, அதனால கண்டுபிடிக்க முடியல. பா போய் சொல்றான்.
இல்ல இல்ல, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி நம்புறேன். இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? கோயில பத்தின ஆராய்ச்சின்னு முடியல. கொள்ளையடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயில பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இதை ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை இனிமேல சும்மா விட்டு வைக்க கூடாது. மிஸ்டர் சங்கர், அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது. பிகாஸ் ஹி இஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அவனை விட போறதில்ல. இனிமே நம்ம கண்ணு அவன் பேர்ல தான் இருக்கும். என்ன தர்ம கொடுத்தா? நம்ம லெவலுக்குள்ள ஆட்டம் இது இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்ங்கறீங்க? பசங்க விசில் அடிக்கிற மாதிரி ஆடணும். ஓ டப்பா குத்தா ஆடிடுவோம். அண்டேல்ல 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 வந்த மச்சான் கொண்டேல்ல போக வச்சான் அப்பால பாயறி விட்டு
ஸ்வீட்டி உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். நீயா நஞ்சப்பா? ஐயோ இந்த பாரு கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அறநிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல. நமஸ்கார வண்டி, நமஸ்கார வண்டி. நல்ல விஷயம்தான். வட்ட கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோயோ ஐயோயோ, அட பாவி. ஏழு பொண்ண பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. பொண்ணு அலையிறியே. நான் மாத்திரமா அலையிற டொனேஷன் இரண்டே. 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? பெரிய ஊடு. சாலா தேங்க்ஸ் அண்டி. பாரு, உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவ வேற ஒருத்தர் வருமுனா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதா எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை சுக்கி குப்பையில போடு. ஜாம் ஜாம் அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போம். வலையண்டி வலையண்டி வலையண்டி, உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கன்னு சொன்னாரு, அதனாலதான். அவனண்டி, நாக்கு 7 குழந்தைகள் உண்டண்டி, 8வது குழந்தை வயிற்றுல உண்டண்டி. நான் வயிற்றுல லேதண்டி, பாரியா வயிற்றுல. அஞ்சனும் படிக்குதுண்டி, பரிசைக்கு பணம் கட்ட பணம் லேதண்டி. காந்தி காரும் வாசை காரும் காமராஜ் காரும் அஞ்சரும் செப்பினாரு, குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெற்று. அவனுண்டி அவனுண்டி வேண்டி. நான் உண்டியல பணம் வெய்ய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி. நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. மஞ்சி தண்டி உச்சின பணி ஆயி போய் தண்டி வெள்ள. பெரியவரூக்க முடியல தம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். அட வாங்க. சவாசிண்டி சவாசிண்டி சவாசிண்டி. தம்பு, தொழிலாளி வயசுல கொட்டுற முதலாளி சூசானும், ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே சூசானும். அந்த முதலாளி உங்களை மாதிரி உண்டே யூனியன் லேது, கொடி பிடிக்கிறது லேது, கண்ணு கொட்டுறதும் லேது. ஆமா, நீங்க யாரு? நானும் இவருக்கு புது போஸ்ட்மேன். நீ தயா, நாக்கு காவாலா? நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். சாலா தேங்க்ஸ் அண்டி. இப்படி வச்சானும் சார் போஸ்ட். ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா? இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். வீட்டு வாசல் என்ன?
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துருப்பா. என்ன சொல்றேன், பறக்கிற முத்தமா? என்ன இருக்கிற முத்தமா? இழுத்தாயா? அண்ணே இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சேன் தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க ஆட்டா விட்டு அடிக்காதீங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. மனுஷனுங்க தாயே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா? நீங்க எல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது, சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார், மேல இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னவா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார மாதிரில? ஆமாங்க. அப்ப உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும், அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. நினைச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்கணும் எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார், ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான், என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பள்ளியோட சின்ன மச்சா, கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க, அதை நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேற்று நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ என் கைய பிடிச்சி எடுத்துக்கா. கடையா? என்ன ஐயா? போடு பெஞ்சிய பொறுக்கி சின்னமாமா. என்ன படம் இந்த நிஜார? இன்னும் தூக்கி வச்சிருந்தா சின்ன ஜெர்சுக்கு நடமாட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். என்னடா நிக்கிற தலைவன் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பி எங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்கடா கீழ. வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணையுடைய பெரிய மச்சான் சொல்றா, இறங்கடா கீழ. இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரத. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டிய மோட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துட்டு போடுவோம் படுவோம். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே இருக்கணும். ஏனாய் அவ இறங்குனா எனக்கு சொல்லி இருப்புங்க. பாண்டியா, அதிகாரத்தை இவர் தலைவரிச்சு ஆடுது, நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா? மாமா. என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்பிள்ள, உன் சொந்த தாய் மாமனை அந்த ஆளு அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளு சப்போர்ட் பண்றியே? அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பி யாருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? மாமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளு எவ்வளவு தேவை போல இருக்கு. டே டே டே, என்னடா இது? இந்த ஊர்ல தலனு முந்தி நடந்துட்டு வர என்ன இப்படி தலகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டே நஞ்சப்பா, பெரிய பண்ண நஞ்சப்பன் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்லை. பாத்தீங்களா, வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கைய பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது, நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே, பாண்டி இப்படி செய்வானா? அப்பாடா தபகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துறது பத்தி ஊர் பூரா பேசுறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பணங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மக. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்களாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து
அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான் அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப போயிட்டு பேசுறீங்கள. சட்டத்தை மீறினவன நாலு அடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறதோ அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. தம்பி கொஞ்சம் வளர்ட்டு அதுக்குள்ள கெடுத்துறாத. உன்ன மாதிரி உள்ளவெல்லாம் கை எண்ணெய்க்கு கட்டத நிறுத்துறீங்களோ தட்டத நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிடும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. ஒரு விஷயம்ல அந்த மதுரை இளம் குதிரையா நீ வீட்டை கண்டுபிடிக்க அந்த ஃபாலோ பண்றிய வச்சுக்கிறேன். பாரு உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூலிகே போ இரு. மணிக்கண்ணே இங்க வாங்கலே. என்னம்மா இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா கேக்குறேன். இது முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளுங்க. அடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்மூடுதான், தெரியாமல வந்தீங்க. தெரிஞ்சுதான் வந்தேன். ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனும் நான் பாத்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினமும் கலாட்டா பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி என்ன பண்றா தெரியுங்களா? என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சுண்ணாம்பு கால்வாயை வச்சு சுட்டு போடுவேன். ஓஹோ, சுண்ணாம்பு கால்வாய் இல்லையா? ஆமா, வாங்க காட்டு. இல்லங்க டவுனுக்கு போறேங்க. எனக்கு கேக்குறீங்களே, பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்து விட்டுவா?
ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதா ஒண்ணும் அழ போறது இல்ல. எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க? நீ பிளேயிங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். நீங்க கொடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவ? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே ஆயிட்டா? ஒரிஜினல் பட்டம் பார்த்தா கூட அசந்துருவான். அப்படி ஒரு கெட்டப். நஞ்சப்பா அடக்கி வாசி, அங்க பாரு யம நிக்கிறான். தலைவர் பாண்டிய. பாண்டியனா? அவரேதான் தர்மகர்த்தா. பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துவேன். சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோல ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது எரியற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு, பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகம் எல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரம் வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தன் பாருங்க, அதனால நம்ம தோட்டத்து பங்களா இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒரு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் ஜொத்துல பாதி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன், ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளை அடிக்காதீங்க. இப்படிலாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க, என்ன பண்றது பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாதரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாய்க்கு இல்ல, வர்றேன். நவ்ரா சி சஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க, யாருமே சிஐடி சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க, இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பாங்க, அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாள பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ கூட்டிக்கிட்டே. வாங்க வாங்க. எங்க போறீங்க? குடி போட்டானோ? உள்ள போக கூடாது. எதுக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணி. பூஜா? ஓகே ஓகே சாரி. போக கூடாதுன்னா? நேரு பணிக்கு போயின உண்டை தேவிஜரும் சேர்த்து வெள்ளாஸ்தானோ? அப்படியா? நானும் தேவிதான், என்ன தரிசனம் வேண்டுக்கோங்க. நீ தரிசனம், தேவி தரிசனம். చేస్తాను చేస్తాను, నేర వస్తుంది చేస్తాను. సురంగ పాదకి ఎంగ వెళ్ళిన బాస్ కండిపిచ్చారు, ఉన్న క్యాంప్ కు వర చెల్లిరుకారు. సరే సరే వాంగ పోలా. மாமா, உங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க கார்ல இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா, இவரை எங்கேயும் பார்த்தது மாதிரி. தூள்ளி இருப்பார், திரும்பி இருப்பார் இல்லையா? நீங்க இல்லப்பா.
மணி சாமியார்னாலே தாடி காவி உருகையில கட்ட ருத்ராட்ச பொட்ட நீங்க ஏறுங்க சாமி கெட்டின் போ வண்டி ஏறாட முக்கியமான சாமியார் அவரை கெட்ட பேப்பர்ல பார்த்தேன் அவரா இருக்குமா இவர் சந்தேகப்பட்டேன் எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது அது அமெரிக்கா சாமியார் இவர் பம்பாய் சாமியார் சுரங்கப்பாத இங்கதான் ஆரம்பம் ஆகுது இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்கப்பாத ஏவா அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம் அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சேனா திருவிழா அன்னைக்கு அன்று கிரவுண்ட்லயே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம் நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர் நம்ம கும்பிடுற அம்பாளும் ஒரு தாய் தான் அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டா ஜெய் மாகாழி வணக்கம் சாமி தர்மகர்த்தா தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி தாய் தாங்க அவருக்கு தெய்வமே பாண்டியா இந்த நாட்டு மக்களோட சுவீட்சத்துக்காக சுவாமிஜி உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார் என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிச்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் சொல்லுங்க என்ன வேணும் பத்தடி நிலம் வேணும் இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா பத்தடி என்ன 10 ஏக்கரா கொடுக்குறேன் எங்க வேணும் இங்க வேணும் உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல என்னது பாண்டியா ஆத்திரப்படாத சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம் சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம் என்ன அம்மா மண்டபமா காவி ரசல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறத வேற சொல்லி பாண்டியன் நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்து காலாகி பசி பஞ்சம் தாண்டவம் ஆடும் அளவையா தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கலங்கிறதுக்காக இந்த ஊர்ல பசியை பற்றி நீ தாண்டவம் ஆட விட்டா அதுக்கு பேரு கடவுள் இல்ல பிசாசு அம்பாளா உங்களுக்கு நல்லது இல்ல இன்னைக்கு நம்மால் வரட்டும் அப்படியே வசன மழையா புழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிடுறேன் உனது வருகைக்காக வலிமையில் விழி வைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல் உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல் இல்லையோ நினைத்தேன் வந்தாய் 100 வயது இது சொல்றதுக்கான அர்ஜென்ட் வர சொன்னீங்களா கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா உள்ள பார்த்த உடனே உள்ளாக்கு கொட்டிக்கிறது உள்ளாக்கு மட்டும்தானா காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்புறம் சாந்தி முடிஞ்சதப்போ நல்லா படுத்து தூங்குவீர் அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் வாக்மோ இது ரொம்ப கரெக்ட் என்னங்க இப்ப தானே சொன்னேன் டாட்லஸ் ஒர்க் மோட்ல இப்ப ஐ ஆம் அ மேனுஃபேக்சரர் சிற்று குருவி குலுங்கி கொளோடு சேர்த்து
பார்க்க போறேன். தள்ளி இல்லையா தாலி இல்லையா என்னான்னு கேட்க போறேன். பொன்மானே வா பின்னோடு எப்போதும் நான் உன்னோடு. பொன்மானே வா பின்னோடு எப்போதும் நான் உன்னோடு. வண்டிய ஊருக்குள்ள திருப்பிடா. திருப்பலனா திருப்பலனாவா? ஓகே
ஐயா நீங்களா? எங்க இந்த மாதிரி மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு தேவைதானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, நானே ஒரு நல்ல மாப்பிள்ள ஏற்பாடு பண்ணி தரேன். அடையாப்பா, நீ வேற வயசத்துல கொட்டிக்கிட்டு. உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி கேவலப்படுத்தினாதான் வேலையே பயிரமையாது. அஞ்சப்பா, என் நிலைமைய பாத்தியா? இத கேள்விப்பட்டதான ஓடியாரு. அன்னைக்கு என்னடானா, இந்த பாண்டிய என்ன அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக உங்க மாப்பிளைய வண்டி மேல ஏத்திட்டாரு. இத அடக்கல அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது. பாண்டியனை எப்படி அடக்குறது? நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தோட உபத்தலைவர் தானே? ஆமா. பாண்டியன் கற்பழிச்சிட்டாரு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா, நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா? நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டுமல்ல, பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா. அவ யாரவா? நம்ம ஸ்வீட்டி. சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது? நீ மாத்திரம் இந்த காரியத்தை செஞ்சிட்ட பாண்டியன பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரும் பாராட்ட எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு சரியா இருக்கா? இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்த அனுப்பு. வழக்கமா வில்லன் வருவாங்க, நம்ம விஷயத்துல வில்லி வருது. வில்லி கொட்டேதானிக்கு நானும் ஒக்க கள்ளி செட்டப் செஸ்தானோ? சூடு சூடு இப்படி வச்சானோ? பட்டாத்து பண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். வம்பா போச்சு, முள்ள எழுந்திருக்காங்க. தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமா கையில கொடுப்பேன். அசிங்கமா பேசுற, நல்லா வருது. இவ குளிக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். அடியே கிளிட்டு இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்டல் அரிக்கி போடுவா. என்னடி செய்வ? ஒண்டி ஒண்டி வீட்டுல வீடு தலையிட ஒஞ்சு ஒட்ட கருதுங்க. கண்ணாபிரான் பேசிக்கிறது. அட கோவிந்தா, இது ஆடவாள் சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது, அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரெண்டி தம்பு, என்னையா நீ சூஸ்கோ, பாகா சூஸ்கோ. ரெண்டி 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 எங்க, இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோட முடி இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா, இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? ரோச வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமரா பேசுற? இடுப்ப ஓடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ, என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே? என்ன பண்ணணும் சொல்றீங்க? வந்து விளையாடுங்க, வந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயோ பட்டிக்காடு கிளிச்சந்தி.
கணக்கு, தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம உங்க வீரத்தை மெச்சு இவங்களுக்கே போடலாமா? போட வேண்டியதாங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு பாண்டியன தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நஞ்சப்பா, நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்னத்த பொறுமையா இருக்கிறது? பாண்டியன தீர்த்து கட்டி ஆகணும். அவ்வளவுதானே? டோன்ட் வரி நஞ்சப்பா, பாண்டியனை உயிரோட விட்டுட்டு அவன் சுயநனவு மட்டும் எடுத்துற வேண்டியது. அந்த ஆளை மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்க, அவர் தங்கச்ச யாரோ கெடுத்துட்டாங்க, அதனாலதான் தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு ஊர் புற நானே டமர் அடிச்சிட மாட்டேன். செல்ல குட்டி, சீக்கிரமா போய் என் வெள்ள கட்டிய தள்ளிக்கிட்டு வா. எங்க வந்த? என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? சரி நீ போ, நான் வரேன். மீனா, என்னங்க நீங்க இங்க? எதிர்ல வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. இல்ல, நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு அவன் தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் கண்ணா கலா, பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா, நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா, சரி நான் போறேன், நான் போறேன். தலைவர் பாண்டியனோட தங்கச்சிய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உடனடியா வயர்லெஸ் தகவல் கொடுத்து செக் போஸ்ட்ல எல்லா வண்டிகளும் செக் பண்ண. இது பாருங்க, நம்ம மீனாவை யாரோ ரெண்டு பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. Thank you.
மாட்டேன், விட மாட்டேன். தெரியாது என் தங்கச்சியை தொட்ட கைய விடுறான்னு சொன்னேன், மரியாதையா கேட்டேன், விடல. ஒரே வெட்டு கைய கொண்டாந்துட்டேன். நான் செஞ்சது குத்தோன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி எனக்கு இந்த தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. இந்த கருவா நீ எப்ப கூப்பிடுவா போறா? இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போனது ரஞ்சித்தோட கும்பலாத்தா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கைய உடனே ஹெட்வார்டர்ஸ் அனுப்புங்க. ரேகையை வச்சு நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். உங்க கைய வெட்டின பாண்டியனை எப்படி உயிரோட விட்டீங்க? பாண்டிய மட்டும் எனக்கு எதிரியா இருந்திருந்தான்னா அங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா இன்னொரு எதிரிய கூடவே வச்சிருக்கேன். யார் அது? நீதான். நானா? பாண்டியன் தங்கச்சியை கடத்த போற விஷயம் நீ சொல்லாம உன் மாப்பிளைக்கு எப்படி மேன் தெரிஞ்சது? என் மாப்பிளைக்கா? அது வந்து எண்ணி பத்து நாளைக்குள்ள நஞ்சப்பா, பாண்டியன் சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பாம்பேக்காரர் இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு? நஞ்சப்பா, இதுவரைக்கும் அவன் நம்மளை வச்சுதான் காரியத்துல இறங்கினான். இப்ப நம்ம பேர்லயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாமளும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இப்ப போய் பின்வாங்கினோம்னா நம்ம தலையே போயிடும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். யாரோ எதிரின்னு நினைச்சேன், கடைசியில என் மாப்பிள்ளையில எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆமா, பாண்டியன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஓ மாப்பிள்ள எதுக்கு வந்தான்? அதான எனக்கு தெரியல. Thank you.
வர்றார். கச்சேரி ஆரம்பி. என்ன வந்தே? என்ன ஆம்பளைங்களா இதுக்கு எடுத்து கேட்டுறேன்? மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அண்ணே அத கழுத்துல கட்டிட்டு தூங்குவாங்க. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்ன கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ. யார் வீட்டு கோழி? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற, நான் தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏத்தி நிக்க வச்சு அட்டைய தொங்க விட்டு தண்டனை கொடுக்கல. இப்ப என் மாப்பிள்ள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி திருத்திருவா லோலோன்னு அலையில, அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுறத யோசனை பண்ணி பேசு. இந்த மாதிரி பேசுறேன், இங்க நடக்கிறதே வேற. தலைவர உண்மைய சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன், விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது என்னங்க அந்த பாவி நஞ்சப்பன்? நீயும் மணிமாறு பழகிற விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோபமா வந்துட்டு இருக்காரு, அவர் கண்ணனை மாட்டிக்காதே, நான் வர்றேன். பண்ணையாமார் அவனுக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் அவனுக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. சொல்லுங்க. பார்க்காம இருக்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்கண்ணே. மத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா அப்பருக்கு அப்புறம் அவளை தேனிட்டே நையாண்டி பேசுறியா நீ? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. அந்த பண்ணையார் பேர சொல்லணும், அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்க. கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேட்கிறேன், நீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? போகட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்வ? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ணை கண்டி பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கண்டி பொண்ணா இருக்க வைக்க போறியப்பா? எனங்க கோவப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் சொல்றீங்க? மணிமாறன தவிர வேற யாருக்கு வேணாலும் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்கள்கிட்ட எந்த குறையும் நான் சொல்லலப்பா. என் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நான் கிடையாது முடியாது. என் தங்கச்சி மணிமாறனுக்கு மனைவியா இருந்து பிரயோஜனம் இல்ல, பெரிய பண்ண யாருக்கு மருமகள் ஆகணும். ஆமா, அப்படின்னா எங்க அப்பா அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அட நிச்சயம் ஐயா, இன்னைக்கு உங்க அப்பா என்ன விரோதியா தானே நினைக்காரு? உங்க அப்பா பட்டன உங்க குடும்பமே என்ன விரோதியா தானே நினைக்குது? இந்த நிலைமையில எப்படி என் தங்கச்சி உங்க குடும்பத்துல வந்து வாழ முடியும்? இவர் படிச்சவரு, அந்த அளவுக்கு விட மாட்டாரு. என்ன செய்வாரு? பொண்டாட்டிக்கு படிச்சுட்டு தனி கொடுத்தா போயிடுவாரோ? போற ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பாண்டியன் தங்கச்சி வீட்டுக்குள்ள போது குடும்பத்தை பிரிச்சு நான் பேசிக்க மாட்டாங்க. இப்ப எப்படி வேணாலும் அழுவட்டும், ஆனா காலங்காலத்துக்கு அவள் வேண்டாம். அதை பார்த்து எல்லாரும் சகிக்க முடியாது. அப்ப எங்க வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்ட நீங்க சம்மதிப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடந்துட்டா வேலைதாரத்துடைய தங்கச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நடத்தி காட்டுறேன். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஊருக்கு தலைவரா இருந்திருக்காங்க. நேத்து பிறந்த பைய என்ன தோக்கடிச்சிட்டு தலைவன் ஆயிட்டான். தலைவர் பதவி ஒண்ணும் பரம்பரை சொத்து இல்லப்பா, யாரு வந்தாலும் தலைவர் ஆகலாம். மணிமாரா, அப்பா ஏதோ ஒரு பகையை மனசுல வச்சுக்கிட்டு
என் வாழ்க்கையை பாழாக்கிறாரீங்க. மணிமாரா, அப்ப அந்த பாண்டிய நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். இல்ல அந்த பொண்ணை பத்தி இந்த ஊருக்குள்ள தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லுங்க, அவளை விட்டுறேன். எந்த வலுவான காரணம் இல்லாம அவளை கைவிடுன்னு சொன்னா அதை கேட்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா உன் பேச்ச கேட்க நானும் தயாரா இல்ல. நஞ்சப்பா, மாமா வேதாச்சலத்தை உடனே வர சொல்லு. அவன் பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டானா இல்லையா பாத்துரு. அப்பா, என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி என் முடிவை யாராலும் மாத்த முடியாது. மாப்பிள, அப்பாவையே எடுத்து பேசுறீங்களே. அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கப்ப நானே நடுவில் போகல, நீண்டா நுழையறேன். உன்னால நுழைய முடியல. நான் இந்த குடும்ப கூட்டணியில ஒரு ஆளுடறேன். என்ன தனியா பிரிஞ்சு பேசுறிய? என் கண் முன்னாடி யாராவது மாமனை எதிர்த்து பேசினா என்னால தாங்க முடியாது. அவன் ஒண்ணு எதிர்த்து பேசலடா, உண்மையை எடுத்து சொல்றான். அவன் எதை சொன்னாலும் சரி, அந்த பாண்டியன் தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படிய கூட மதிக்க கூடாது. மீறி அவன் கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும். கடவே, இன்னையோட கெடு முடியுது. அந்த பெரிய பண்ணையார் இன்னைக்கு பொண்ணு கேட்க வரல, அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டு பண்ணும், தெரியுமா? ஒண்ணுத கேட்டீங்கல்ல, எங்க காதல வேணும்ட்டு தானே கத்தி சொல்லிட்டு போறாரு. இன்னும் உங்களுக்கு காணுமே, ஏன் வரலன்னு எனக்கும் புரியல. வாங்க, அப்பா அம்மா வரலையா? வரல. இத நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, உள்ள போங்க. நீங்களும் போகலாம். ஒரு நிமிஷம், என் விருப்பத்தை நிறைவேற்ற எங்க அப்பா மறுத்துட்டாரு. ஆனா நான் கவலைப்படல, காதலிக்கிறவளை தான் கைப்பிடிப்பேன்னு பெத்தவங்களை எழுத்துட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், அதான் எங்க பழக்கம். கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மாப்பிளை வீட்டோட வச்சுக்கிறது எங்க பழக்கம் இல்ல. நீங்க போகலாம். என்ன அண்ணே, என்னடி அண்ணே, அவங்க கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. அப்படிதான் நான் சொல்ற பிடிக்க. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே. பெத்தவன் வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்களா? தெரியும், தெரிஞ்சும் அவருக்கு விருப்பமில்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணு விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல, என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானுங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயம்தா. ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது. பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிற்கிறேன். நான் இப்பொழுது சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாத்தான் உங்க கௌரவம் நினைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி, போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீர்வு. குடும்பமா வாங்கிக்கிறேன், அவனை குடும்பம் வாங்கிக்கிறேன். இல்ல என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன். அதானே இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாலானா ஒண்ணு அவ வாழா வெட்டியா இருக்கணும், இல்ல வேதவியா இருக்கணும். அப்பா, உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்பேன்.
இதபார், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டை இனிமே நீ தாலி கட்ட விதவை. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கய்யா, நான் வாழ்ந்துட்டவடா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாத்து வாங்கிக்க. அதுக்கு மேலே அனுபவித்த வழி போப்பா. போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவ மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சாங்க ஒன்னா சேர்ந்து நம்மள மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத நாலு பேர் அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தோடு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாழ. சந்தோஷமுங்க, மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. பண்டையோட ஆளுங்க தலைவர் பாண்டியன ஐயனார் கோயில்கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. ஐயா அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவர் கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பணியை தடுத்து நிறுத்துங்க. அவர் துப்பாக்கியோட போறாரு. என்ன இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். பெருங்கையோட போவீங்க, துப்பாக்கியோட போங்க, தைரியமா சொல்லுங்க. ஐயா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா? மாங்கல்யம் என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, வண்டி குடசாஞ்சிருச்சு. தலைவர் அப்பட்டமா போய் சொல்றார். மாமா மாப்பிள, உங்க அப்பா என் மாமன் தலைவர் ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. எங்கப்பாவா என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் வாங்கிட்டு வர போன தலைவரை மடக்கி அடிச்சுட்டா மூர்த்த நேரமும் தவறிடும், கல்யாணமும் நின்றுடும். இப்படிப்பட்ட காரியத்தை எங்க அப்பா நிச்சயமா செய்ய மாட்டாரு. தாய் மாமா என் மேல நம்பிக்கை இல்லையா? மாப்பிள தலைவர் உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சாருன்னு போலீஸ்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன நிலங்க, என்ன அவசரப்படு? முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்க வேண்டாம், நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பரம்பரை நடந்துகிட்டு வர்றது, சீக்கிரமா அதுக்கு ஒரு முட்டுமொழி வச்சிடறேன். முதல்ல என் தகச்சி கிடந்த தாலி கிட்டு சொன்னதை கேளுங்க. பெரிய மண்ணைய விடுதலை பண்றதுக்காக பாண்டிய போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா? ரெண்டு வயல்களும் ஒண்ணு சேர்ந்துட்டான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒன்னா சேரட்டுமே. பாண்டிய பெரிய பண்ணைய விடுதலை பண்ணி கொண்டாடுறாரு. வர வழியில பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பாண்டியன் பெரிய பண்ணைய தீர்த்து கட்டுறாரு. என்னப்பா சொல்ற நீ? பாண்டியன் கையால பெரிய பண்ண சாவறாரா இல்லையான்னு பாருங்களேன். வாங்க உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். பாண்டியா
ஒரு சந்தேகம். நான் தான் உன் ஆள வச்சு அடிச்சேன்னு மத்தவங்க சொன்னாலும் அதை நம்பாம என்ன அழைச்சுக்கிட்டு போறியே, அது ஏன்? என்னால இருந்து தாக்குற பழக்க பெரிய பண்ணையாருக்கு கிடையாது. அளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டியா, உன் தங்கச்சி என் மருமகளா வரக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தோம், அத மனசுல வச்சுக்காம கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழிவாங்காம இருக்கிறியே, நீதான்ப்பா மனுஷன். வா, உன் வீட்டுக்கு போறான். என் வீட்டுக்கா? ஆமா, என் மருமகளை உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும். வா. பாண்டியன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். இதை யார் செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரியும். எப்ப பெரிய பண்ணிய கொலை பண்ணிட்டாங்களோ அடுத்தது அவங்க பாண்டியனை தான் எய்ம் பண்ணுவாங்க. முதல்ல பாண்டியன் அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வாங்க. இந்த இடம் தான் அவருக்கு சேஃப். இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வாயால எப்படி சொல்லுவேன் சொல்லு மாமா. பாண்டிய பழைய பகைய மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாண்டிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ. அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் பக்கத்திலயும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சுட்டீங்களே. கையடி படாதே. எங்க குடும்ப பக்கைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமா இல்ல. இல்லனா எங்க அப்பாவை ஏன் கொலை செய்யணும்? எனக்கு அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை ஏத்துனேன். உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனே ஏத்துனாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி ஏறுத்துட்டார உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணனை மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி மாமனை நீயே கொன்னு பாண்டிய மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சியே, நீ பெரிய தியாகி. இந்த பாம்பேக்காரன் என் மேல சந்தேகப்பட்டான். நான் உண்மையானவன்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன். இந்த கோவில் மேல சத்தியம். நம்ம அடுத்த பிளான் என்ன தெரியுமா? மாப்பிளைய யூஸ் பண்ணி பாண்டிய ஆத்தாவோட சமாதி இல்ல அது ஒரே மயிர் வந்தா அது என் தங்கச்சிக்காக தான் இருக்கும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நினைச்சவன புருஷன் அடைஞ்சும் என் தங்கச்சியார குடும்பம் உரத்த முடியாம போச்சு பாரு. அத நினைச்சாதான் எனக்கு உயிரே போயிடும் போனக்கு. தர்மத்துக்காக வாழ்ற நீங்க மனசு தளர விடக்கூடாது. பாண்டியன மனசு தளர்றதா? இல்ல,
இப்ப நினைச்சாலும் இதெல்லாம் தூள் தூளாக்கிட்டு வெளியே வந்துருவேன். ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு தரவடங்கிறேன். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக திட்டம் போட்டு வெளியூர்காரங்களும் உள்ளூர்காரங்களும் எல்லாம் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியில இருந்து அவங்க காரியத்தை இறந்துடா இருக்கும் நினைச்சு அந்த குலப்படி ஏன் தலைமையில சுமத்தி என்ன உள்ள தள்ளிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள விட்டுருவேன் நினைக்கிறேன். விட மாட்டேன், விட மாட்டேன். எதுக்கும் தங்கச்சியை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ ஜாக்கிரதையா இருமா. இந்த கைக்கு கரண்டியும் பிடிக்க தெரியும், தேவையான கத்தியும் பிடிக்க தெரியும். நீ இங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன தைரியமா இருக்காரு? நீ அவரை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. மழையே இடிஞ்சு விழுந்தாலும் மனம் தளராத என்ன, நான் வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்தா அவர் தாங்கிக்க மாட்டான்னு தான் நான் வரல. மரியாதை உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா சொல்றேங்க பெரிய பண்டைய, தலைவர் பாண்டியன் தாங்க கொலை பண்ணாரு. இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் கேட்ட உண்மையை சொல்ல மாட்டான். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிங்க. அவனை இங்க எடுத்துட்டு வாங்க. இப்போ உண்மையை சொல்றியா? உண்மையை சொன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. பயப்படாத, உனக்கும் குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். தைரியமா சொல்லு. ஐயா சொல்லுப்பா. பெரிய பண்டைய கொலை பண்ணது அவங்க மச்சான் நஞ்சப்பன் தான். மாப்பிள்ள, உங்க அப்பா சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தின போறாரு, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டிய வெளியே வரணும்னா அவங்க அம்மா சமாதிய. நான் படிக்க பண்ணி வாங்கணும். என்ன உங்க அண்ணன் ஜெயிலும் தப்பிச்சுட்டாராமா? மணி அவரை கொண்டாந்து விடுவாட்டின்னு துப்பாக்கி போறாமா? ஐயா நானேதான். என் தாயோட சமாதிக்கு வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்கள நானும் சும்மா விட மாட்டேன். எல்கே மூஞ்சி பார்க்கறேன். மீனா, நீங்க அவர் சுடுறதுக்கு விட மாட்டேன். மீனா நகரு. என் பூவும் பொட்டும் அழிஞ்சு போயிருந்தேங்கிறதுக்காக தடுக்கல. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாதுன்னு தடுக்கல. வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாதே அண்ணன், குலக்காரங்கிற பட்டத்தை நிரந்தரமா சுமக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். அது தப்புன்னா நீங்க சுடுங்க அண்ணன், சுடுங்க. உனக்கு பூ போட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனும் ஒத்துக்கிட்டு வந்தாலே தாய், அவங்களோட பொட்டாளிச்ச உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன். நீங்க ஆத்திரப்படுற அர்த்தமே இல்லை. என்ன உங்க அப்பாவுக்கு சொன்னது இவர் இல்ல, என்ன உங்க தாய் மாமி. என்ன சொல்றீங்க கான்ஸ்டபிள்? இவ யார் தெரியல? எங்க பண்ணையாள். உண்மையை சொல்லு. பெரிய ஐயா உங்க மாமா கொலை பண்ணிட்டு அந்த பெரிய ஐயா மேல போட்டாரு. அதுக்கு பொய் சாட்சி சொன்னது குடும்பத்தையே கொடுத்துருவாரு. பயமுறுத்துறாங்க. உயிருக்கு பயந்துதான் இவன் பொய் சாட்சி சொல்லியிருக்கான்.
நீங்க நாமக்கார் நாயுடு, போஸ்ட்மேனா வேஷம் போட்ட போலீஸ் ஆபீசர். சாமர்த்தியமா உங்க அப்பாவை கொலை செஞ்ச பழிய இவர் பேர்ல போட்டாங்க. உங்களை தூண்டி விட்டு இவர் தாயார் சமாதிக்கு வெடிவைக்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாதகமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உன் மேல தப்பே இல்லப்பா. நாம ரெண்டு பேருமே தாய் மேல பாசம் உள்ளவங்க. அதனாலதான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சிட்டோம். நம்ம ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் பிரிச்சா இந்த ஊரையே கொள்ளையடிக்கலாம் நினைச்சாருங்க பாரு. அவனுக்கு முதல்ல சாமொழி அடிப்போம். தொட்டோடு இருந்தவங்க எந்த கோணத்துக்கு ஆளாக்குனானே அவனை. என்ன மாமலை அப்படி பாக்குறீங்க? எங்க மாமலை கொன்னவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்தேன், வெறுங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள. என்ன அப்படி பாக்குறீங்க? மணிகாரு கோபப்படக்கூடுது, ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. அம்மா காரு வீடு குருக்கு மூட்ல லேது, லோப்பல கழிச்சு போங்க. வெள்ளண்டி வெள்ளண்டி இப்படி மாறிட்டானே. அவருக்கு எவரை சூசினாலும் பாண்டியன் போல தெளிசு போல் இருக்கு. பிச்சு வாடு, அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு இத்த வேசி அட்ல சேசி கூச்சையண்டி. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீமை. மாமா ஆயிரம் இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் நீங்க என் தாய் மாமன், உங்க முன்னாடி கொடுக்கறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன், சாப்பிடுங்க. அட அட அட, மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை. ஒரு மணி மணிக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும்? மரியாதை குறையுதுன்னா ஆமா. நீங்க ரெண்டு பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையிலதான் நிக்கிறோம். கிக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி, பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து நாலு மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். உன்ன அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாரு கற்பனையில. என் மாமே எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. தண்ணியை தெளிச்சுட்டு வந்திருக்கே. இந்த நடிப்ப அங்க வந்து அப்படியே கட்டுவா. போன மனசன் இன்னும் போய் பாட்டு விட்டுமா. ஓஹோ ஐயோ, வாடி வாடி. மாமல அப்பா தாவும் கிளியே தக்காளி பழமே காப்பாள போட்டு சாத்தட்டுமா. சாட்டைய எடுத்து வேட்டைய நடத்தி சங்கதி எல்லாம் காட்டட்டுமா. கை நீட்டி அடிப்பேன் தேவிய, நான் கல்யாணம் முடிச்ச பாவிய. அடிக்கு ராடியில் மேளங்கொட்டும், நான் சாட்டைய எடுத்தா மின்னல் வெட்டும். தாவும் கிளியே தக்காளி பழத்தை காப்பா.
கதறடிக்க பிடிக்கும் போது குத்தம் இல்ல, ரோசா பூவை அடிச்சு பார்த்த ரத்தம் வல்ல, அடி அத்தரடுக்க பிழியும் போது குத்தம் இல்ல. கிளியே தக்காளி பழமே நான் பாட போட்டு சாத்தட்டுமா, சாட்டையை எடுத்து வேட்டைய நடத்தி தங்கதி எல்லாம் காட்டட்டுமா. அத்தபண்ணே கிழட்டுமா என் வித்தையெல்லாம் சொல்லட்டுமா, அத்தபண்ணே கிழட்டுமா என் வித்தையெல்லாம் சொல்லட்டுமா. இப்போது நீயும் தூரம் இல்லை, எப்படியோ நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம், ஆனா அந்த பாண்டியனை நினைச்சா தான் பத்து பண்டு ரஞ்சித் தகர்த்தா. கவலைப்படாதீங்க, போலீஸ் கையில இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், ஆனா இந்த பம்பாய்க்காரன் கையில இருந்து தப்பிக்க முடியாது. போலீஸ விட நாம தான் பாண்டியனை கண்காணிக்கணும். அந்த பொறுப்பை எங்கிட்ட விடுங்க, பாண்டியன் நிழல் கூட நம்ம எல்லையில படாம நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க, வாங்க. மரியாதையா உண்மையை சொல்லல, தோலை உரிச்சிருவேன். பாண்டிய கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொலைக்குத்தத்தை எம்மேல போடலாம்னு பாக்குறீங்களா? வேணாம் சார், என் பின்னாடி பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, வீணா உங்க புலப்புல மண்ணை போட்டுக்காதீங்க. அது யாரா அந்த பெரிய மனுஷன்? வேணாம் விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க. விடுறதா? உன்னை வச்சுதான நான் உன் கூட்டத்தையே பிடிக்க போறேன். ஓஹோ, என்ன உதச்சா உண்மையை சொல்லிடுவேன் நினைக்கிறீங்களா? என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சார் நிறுத்துங்க, இது அநியாயம் அக்கிரமம். யார் யாரி? நானா? மணிமங்கலத்து பெரிய பண்ண. ஐயா காப்பாத்துங்க ஐயா, என்ன போட்டு பின்னி எடுக்கிறாங்க. நான் இவரோட கொஞ்சம் பேசணும். மிஸ்டர், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற கொலை குற்றவாளி கிட்ட அவ்வளவு சொல்லுமா பேச முடியாது, தெரியுமில்ல? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா நான் லீகலா வந்திருக்கேன். வக்கீல் சார், இன்ஸ்பெக்டர், இந்தாங்க கோர்ட் ஆர்டர். ஓஹோ, கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்படியா போய் போலீஸ்ல மாட்டிக்கிறது? நான் ஒண்ணும் மாட்டிக்கலீங்க, இந்த பாண்டியன் தான் பிடிச்சு கொடுத்தாரு. பாண்டியனா? அப்போ பாண்டியன் தான் போலீஸோட கையால இருக்காரு. வக்கீல் சார், இவர் மேல எத்தனை கேஸ்?
கொலை கொள்ள அப்படின்னு 16 கேஸ் இருக்கு. 16 கேஸா? ஐயோ, சத்தியமா உனக்கு தூக்கு தண்டனைதா? நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் புள்ள விட்டுறேன். சும்மாரியா, காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வக்கீல் சாரோட வந்திருக்கேன். இத பாரு, வக்கீலுகிட்டையும் வைத்தியர்கிட்டையும் பொய் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லிரு. பெஞ்சு கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாரு. சொல்லு. ஐயா சொல்லிடுறேன், ஐயாவோட அப்பாவை கொன்னது அவங்க மாமா தான். ஐயா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஆனா நாளைக்கு கோயில் சொல் கொள்ளடிக்க போறாங்கல்ல, அதுல எனக்கு 1,00,000 ரூபாய் பங்கு இருக்கு. அதை முழுசா கொடுத்துடுறேங்க. எப்படியாவது என்ன தூக்கு தண்டையில இருந்து காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துறேன்டா. உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எங்க சொத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உன்னை சாட்சியா வச்சுதான்டா உங்க கூட்டத்தையே பிடிக்க போறோம். ராஸ்கல், போன வருஷத்தை விட இந்த வருஷம் போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாவே இருக்கு. இத நான் எதிர்பார்த்தது. லுக்கியா, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் காவி டிரஸ் போட்டு கையில துப்பாக்கி கொடுத்துரு. நிலைமை மோசமானா லெட் தம் ஷூட். ஓகே பாஸ். பாஸ், நாளை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஜீப்போட அந்த சமாதி கிட்ட வந்தா போதும்ல? போதும். ஆனா உன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்திவேன். ஓகே. கண்ட்ரோல் ரூம் பண்ண சொல்லுங்க. யாரு? துப்பாக்கி கேட்கறாங்க. துப்பாக்கிய சொல்றா கண்ணா? சொல்லு. நம்ம எழுத போங்க மச்சான் போங்க. மேடம், போலீஸ் உள்ளூர் ஆளுங்களும் நம்ம ஆளுங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே. வெளியில போலாம். கரெக்ட். இனிமே நாம இங்க இருந்தா ஆபத்து. என் பங்காவு போய் பங்கு போட்டுக்கலாம். அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க, பங்க 3 போடணும். பங்க 4 போடுங்க. எதுக்குடா 4? மாப்பிள்ள, மாப்பிள்ள தான். இப்ப உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள்ள, ஓ மாமனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதையே நான் ஏன் மாமனுக்கு செய்ய வேணா? நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். கையத்துக்கு மாப்பிள்ள, கையத்துக்குடா. Thank you.
எடுத்துட்டு வாங்க. மீனா போற கௌரிக்கு என் கூட தான் வந்தாங்க. இங்க காணுமே கௌரியா, எங்க கௌரி? கௌரி 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 என்னங்க பொழிக்க மாட்டேன். கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இந்த ஆல்பாயத்துல போயிடுவேன் தானே. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. நான் போ போறேனே. இப்பவாவது எனக்கு தாலி கட்டுவீங்களா? என்ன கை தட்டுறீங்க? என் மாமன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு என்னமா நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. என்ன ஏன் அடிக்க வர்றீங்க? என்ன நடிக்க வச்சதே உங்க தங்கத்தையும் மாப்பிள்ளைங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு தான். அதுக்கு தான் இந்த மாதிரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் மாப்பிள்ளைகளை தவிர வேற யார் செய்ய போறாங்க? ஆமா மாப்பிள்ளை, எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருக்கு.